Meet our lovely mermaid and aquatic creatures like rays, octopus and jellyfish. Only at VGP Marine Kingdom. Sonda business pananuma, simple to set up, simple to maintain and move. One man shop. For more details, visit makeshift.co.in. Like our production, Subhash Karan Tayaripil, Raghava Lawrence, Vadivelu Nadipil, Chandramukhi 2. Varigira 28 mudal, Thirayarangugalil. தாய் தமிழ்நாட்டு மகளே, சீமான் அவர்கள் எனது கணவரோடு பாக்ஸிங் செய்வதாகவும் அந்த பாக்ஸிங்க்கு இடத்தையும் தேதியும் எங்களை குறிக்க சொல்லி தகவல் சொல்லியிருந்தாரு. அதன்படி அந்த பாக்ஸிங்கான இடத்தையும் தேதியும் நாங்கள் வந்து குறித்து நாங்கள் வந்து வெளியிட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டாரு. இன்றைக்கி பாக்ஸிங் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து சீமான் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குதுன்னு அவரே வெளிப்படுத்திட்டாரு. ரெண்டாவது, சீமான் அவர்களுடைய தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழர் முன்னேற்ற படிக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாட்டு மக்கள் அது பேசக்கூடாதுன்னு நீதி வச்சிருக்கேன். பாக்ஸிங்கு அது சரிதான், அவர் பகல் நேரத்தில் பேசினாருன்னா பாக்ஸிங்க்கு நம்ம போகலாம். 7 மணிக்கு மேலே பேசுகிறாரு அவர், பாக்ஸிங்க்கு என்னை கூப்பிட்றாரு, நான் பேசி அவர் பதிவு பண்ணுறாருன்னு தெரியுது. நம்ம தான் பேசி அதை வெளியிட்டு இந்த மாதிரி கேள்வி வரும் தான் அணைச்சேன். அவர் என் கையால் தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமாக எதிர்கொள்கிறேன். கேட்டு சொல்லுங்கள், அவர் தயாராக தான் இருக்காராம். இடம் நேரம்லாம் நீங்கள் சொல்லுவீங்களாம், எப்போ வேணாலும் வர்றாராம் அவர். நீங்கள் வாங்க அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்கள் அவரை ஒரு குறவை அவரை அவர்கிட்ட வந்து நேரில் முதல் நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். டவரில் ஏறி பாக்ஸிங் பண்ணுமானா ரிங்கில் ஏறி இதுல ஏதோ அது அவர் ஏதோ ஒரு அது விடுங்க, அது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல கேட்கும்போது, சிரிச்சுட்டு போங்க, மகிழ்ச்சியாக இருங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே, நீங்க ஊடகவியாளர் மத்தியிலும் நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒழுங்கினமான பேச்சு, ஒரு பெண்ணுன்னு பாராம இழிவா பேசுறீங்க, கட்சியை கழிச்சிட்டு வெட்டி போட்டு போவேன்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க. இந்த நீங்க பேசுற இந்த பேச்செல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெண்ணா தலைவரா நான் வேணா அதை கடந்து போயிடலாம். ஆனா நீங்க என்ன பேசுன பேச்சு வந்து அதை கேட்டுட்டும் கடந்து போக வேண்டிய அவசியம் என் கணவருக்கு கிடையாது. அதனால உங்களை வந்து தொடர்பு கொண்டு நான் வீரலட்சுமி அவர்களுடைய கணவருக்கு வைக்க நான் கணேசன் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து அழைப்பு துண்டிச்சிட்டீங்க. மறுபடியும் உங்களை தொடர்பு கொண்டாரு. ஆனா உங்க கூட எனக்கு பாக்ஸிங் பண்றதுக்கு ஆசையா இருக்குது, ரெண்டு பேரும் ஒண்டி கொண்டு நிக்கலாம். போன்ல வந்து பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீரம் இல்ல, நீங்க வந்து ஊடக வேளாண் முன்னாடி வைக்கிற மைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வீரெல்லாம் வருமா. போனை நீங்க அன்னைக்கு கட் பண்ணிட்டீங்க. அதே போல வந்து ஊடகம் முன்னாடி வந்து முதல்ல வந்து அவரை எங்க எதிர வந்து நிக்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னாடி வந்து 1 ஹவர் உங்களை கேள்வி கேட்டு உட்காந்து பேசினது அவர் தான். இருந்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு, அதை விட்டுருங்க. இப்ப நான் நிக்கிற இடம் எது தெரியுங்களா, இங்கதான் நீங்க என்னுடைய கணவர் பூவை நான் கணேசன் அவருக்கு கூட வந்து நீங்க வந்து பாக்ஸிங் அதாவது சண்டை போட வேண்டிய கிரவுண்ட் இது. இந்த கிரவுண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் தொட்டிக்கலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம் இது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாக்ஸிங் போகிறதுக்கான இடத்த வந்து தீர்மானம் பண்ணியிருக்கோம். தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 தை மாதம் காணா பொங்கல் அன்னைக்கு என்னுடைய கணவருக்கும் உங்களுக்கும் இங்கே தான் சண்டை நடக்க போகுது. இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங், கராத்தே, குன்ஃபு, மல்யுத்தம் இதில் எந்த சண்டை வேணாலும் அவர் கூட நீங்கள் போடுங்க, அது எல்லாத்தையும் அவர் சமாளிக்க தயாராக இருக்கிறாரு. இந்த சண்டையில் வந்து யார் நாக் அவுட் ஆகி கீழே விழறீங்களோ அவங்க தோத்தத்துக்கு சமமா அதுக்கு ஒத்துக்கணும். அந்த அந்த போட்டியில வந்து என்ன பந்தயன்றத போட்டி நடக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்பாக வந்து நான் வந்து நாட்டு மக்களுக்கு அறிவிப்பேன் என்பதை. நம்மை தாய் தமிழ்நாட்டு மக்களே, சீமான் அவர்கள் எனது கணவரோடு பாக்ஸிங் செய்வதாகவும் அந்த பாக்ஸிங்க்கு இடத்தையும் தேதியும் எங்களை குறிக்க சொல்லி தகவல் சொல்லியிருந்தாரு. அதன்படி அந்த பாக்ஸிங்கான இடத்தையும் தேதியும் நாங்கள் வந்து குறித்து நாங்கள் வந்து வெளியிட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டாரு. இன்றைக்கி பாக்ஸிங் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து சீமான் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குதுன்னு அவரே வெளிப்படுத்திட்டாரு. ரெண்டாவது, சீமான் அவர்களுடைய தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழர் முன்னேற்ற படிக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாட்டு மக்கள் அது பேசக்கூடாதுன்னு நீதி வச்சிருக்கேன். பாக்ஸிங்கு அது சரிதான், அவர் பகல் நேரத்தில் பேசினாருன்னா பாக்ஸிங்க்கு நம்ம போகலாம். 7 மணிக்கு மேலே பேசுகிறாரு அவர், பாக்ஸிங்க்கு என்னை கூப்பிட்றாரு, நான் பேசி அவர் பதிவு பண்ணுறாருன்னு தெரியுது. நம்ம தான் பேசி அதை வெளியிட்டு இந்த மாதிரி கேள்வி வரும் தான் அணைச்சேன். அவர் என் கையால் தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமாக எதிர்கொள்கிறேன். கேட்டு சொல்லுங்கள், அவர் தயாராக தான் இருக்காராம். இடம் நேரம்லாம் நீங்கள் சொல்லுவீங்களாம், எப்போ வேணாலும் வர்றாராம் அவர். நீங்கள் வாங்க அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்க அவரை ஒரு குறவை அவரை அவர்கிட்ட வந்து நேரில் முதல் நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். டவரில் ஏறி பாக்ஸிங் பண்ணுமானா ரிங்கில் ஏறி இதுல ஏதோ அது அவர் ஏதோ ஒரு
அதை விடுங்க, அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும் போது, சிரிச்சுட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. பாவம் அவரு என்ன பண்ணுவோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே, நீங்க ஊடகவியாளர் மத்தியிலும் நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒழுங்கினமான பேச்சு, ஒரு பெண்ணு பாராம இழிவா பேசுறீங்க, கட்சியை கழிச்சிட்டு வெட்டி போட்டு போவேன்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க. இந்த நீங்க பேசுற இந்த பேச்செல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெண்ணா தலைவரா நான் வேணா அதை கடந்து போயிடலாம். ஆனா நீங்க என்ன பேசுன பேச்சு வந்து அதை கேட்டுட்டும் கடந்து போக வேண்டிய அவசியம் என் கணவருக்கு கிடையாது. அதனால உங்களை வந்து தொடர்பு கொண்டு நான் வீரலட்சுமி அவர்களை கணவருக்கு வைக்க நான் கணேசன் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து அழைப்பு துண்டிச்சிட்டீங்க. மறுபடியும் உங்களை தொடர்பு கொண்டாரு. ஆனா உங்க கூட எனக்கு பாக்ஸிங் பண்றதுக்கு ஆசையா இருக்கு, ரெண்டு பேரும் ஒண்டி கொண்டு நிக்கலாம். போன்ல வந்து பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீரம் இல்ல. நீங்க வந்து ஊடக வேலை உங்க முன்னாடி வைக்கிற மைக்குக்கு முன்னாடிதான் உங்களுக்கு வீரம் எல்லாம் வருமா? போனை நீங்க அன்னைக்கு கட் பண்ணிட்டீங்க. அதே போல வந்து ஊடகம் முன்னாடி வந்து முதல்ல வந்து அவரை எங்க எதிர வந்து நிக்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னாடி வந்து 1 ஹவர் உங்களை கேள்வி கேட்டு உட்காந்து பேசினது அவர் தான். இருந்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது, விட்டுருங்க. இப்ப நான் நிக்கிற இடம் எது தெரியுங்களா? இங்கதான் நீங்க என்னுடைய கணவர் பூவை நான் கணேசன் அவங்க கூட வந்து நீங்க வந்து பாக்ஸிங் அதாவது சண்டை போட வேண்டிய கிரவுண்ட் இது. இந்த கிரவுண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் தொட்டிக்கலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம் இது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து பாக்ஸிங் போறதுக்கான இடத்த வந்து தீர்மானம் பண்ணிருக்கோம். தேதி எப்பன்னு பாத்தீங்கன்னா 2024 தை மாதம் காணும் பொங்கல் அன்னைக்கு என்னுடைய கணவருக்கும் உங்களுக்கும் இங்கதான் சண்டை நடக்க போகுது. இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங், கராத்தே, குன்ஃபு, மல்யுத்தம் இதுல எந்த சண்டை வேணாலும் அவர் கூட நீங்க போடுங்க, அது எல்லாத்தையும் அவர் சமாளிக்க தயாரா இருக்கிறாரு. இந்த சண்டையில வந்து யார் நாக் அவுட் ஆகி கீழே விழறீங்களோ அவங்க தோத்தத்துக்கு சமமா அதுக்கு ஒத்துக்கணும். அந்த அந்த போட்டியில வந்து என்ன பந்தயன்றத போட்டி நடக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்பாக வந்து நான் வந்து நாட்டு மக்களுக்கு அறிவிப்பேன் என்பதை அது பேசக்கூடாதுன்னு நீதி வச்சிருக்கேன். பாக்ஸிங் அது சரிதான், அவரு பகல் நேரத்தில் பேசினாருன்னா பாக்ஸிங்க்கு நம்ம போகலாம். 7 மணிக்கு மேலே பேசுகிறாரு அவரு, பாக்ஸிங்க்கு என்னை கூப்பிடுறாரு, நான் பேசி அவர் பதிவு பண்ணுறாருன்னு தெரியுது. நம்ம தான் பேசி அதை வெளியிட்டு இந்த மாதிரி கேள்வி வரும் தான் அனுப்பிச்சேன். அவர் என் கையால் தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அதை சந்தோஷமாக எதிர்கொள்கிறேன். கேட்டு சொல்லுங்கள், அவர் தயாராக தான் இருக்காரா? இடம் நேரம்லாம் நீங்கள் சொல்லுவீங்களாம், எப்போ வேணாலும் வர்றாராம் அவர். நீங்கள் வாங்க அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்க அவரை ஒரு தடவை அவரை அவர்கிட்ட வந்து நேரில் முதல் நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். டவர்ல ஏறி பாக்ஸிங் பண்ணுமானா ரிங்ல ஏறி இதெல்லாம் ஏதோ அது அவர் ஏதோ ஒரு அதை விடுங்க, அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும் போது, சிரிச்சுட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. பாவம் அவரு என்ன பண்ணுவோம். இவங்க 1000 ரூபா கொடுக்குற மக்கள் தான் ஏழுங்க. அப்ப எல்லாரும் வசதியா இருக்காங்களா தம்பி? அப்படி இல்ல, அவங்களே சொல்லிக்கணும், வாங்குற மக்கள் சொல்லணும். மக்கள் சொல்ற இவங்க எடுக்கிறாங்கல்ல அவங்க ஆளுங்க தானே கருவி வச்சு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது யார எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 வருகிற 28 முதல் திரையரங்குகளில்.